மெய்யன்பர்களே, பன்னெண்டாம் பனிரெண்டாம் நூற்றாண்டில் பதினோன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்து மறைந்தவர் கம்பநாட்டாழ்வார். கவியரசு கம்பர் என்று அவருக்கு பெயர். தமிழ்நாடு அனைவரும், சேர சோழ பாண்டிய மண்டலங்கள் அனைத்தும் கவியரசர் கம்பரினுடைய பேராற்றலுக்கு தங்களுடைய மனதை கொடுத்திருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கவிஞர். எப்படி வடபுலத்திலே காளிதாசன் என்பவன் பெருமையோடு விளங்கினானோ, காளியினுடைய தன்னுடைய அருளை பெற்றவனாக விளங்கினானோ, அதுபோல பனிரெண்டாம் நூற்றாண்டில் தென்புலத்தில் தோன்றி இறைவன் திருவடி நிழலை அடைந்தார், ஜோதியில் கலந்தார். ஸ்ரீரங்கம் என்ற திருவரங்கத்திலே, ஸ்ரீரங்கத்திலே படுத்து கொண்டிருக்கின்ற பெருமாளோடு இணைந்தார் கம்பநாடர். அதனால் தேரெழுந்தூர் என்ற ஊரிலே பிறந்தவர். அது தெரியும் உங்களுக்கெல்லாம், ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறது அந்த இடம். ஊரின் பெயர் தேரெழுந்தூர். தேர் அழுந்திய ஊர் என்று அது ஒரு சிவஸ்தலம், சிவனுடைய தலம். அது நான்கு நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலம். இந்திரன், அது புராண ஸ்தலம் வரலாறு. கீழே சிவபெருமான் மிகுந்த சக்தியோடு வழங்கி கொண்டிருந்தான். ஊர் மக்களெல்லாம் அதை பாராட்டி கொண்டிருந்தார்கள். பூஜைகள்லாம் நடந்து கொண்டிருந்தன. ஆகாய வீதியாக தேவலோகத்து தலைவனாக விளங்கிய இந்திரன் தன்னுடைய தேரிலே ஏறி வானமண்டலத்திலே சென்று கொண்டிருந்தான். அவன் சென்று கொண்டிருக்கும் பொழுது எல்லா நாட்டையும் கடந்துதானே செல்வான். அவன் வானவீதியில் செல்லும் பொழுது எல்லா நாட்டையும் கடந்துதான் செல்வார்கள். அதுபோல தமிழகத்தையும் கடந்து சென்றான், வானவீதியை கடந்து சென்றான். எந்த நாட்டின் மீது விமானங்கள் பறந்தாலும் உடனே கீழே இருக்கின்ற நாட்டினிடம் சொல்ல வேண்டும், நான் இந்த வழியாக செல்லுகிறேன் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது கூட அப்படி தான் நடக்கிறது. அதுபோல அந்த காலத்திலும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சிவபெருமானுடைய மிகுந்த மெய்க்காப்பாளராய் விளங்கியவர் குபேரர். அதனால தான் இன்னைக்கு கூட சொல்கிறது, பெரிய குபேரன் போன்று வாழ்கிறான் அப்படின்னா. திருமகளுக்கு அடுத்தபடியாக குபேரன் தான் செல்வங்களை எல்லாம் தருவான். மகாலட்சுமி செல்வத்துக்கு உடைய கடவுள். திருமால் அந்த மகாலட்சுமியை, அந்த திருமகளை தாமரை மலரில் வைத்து அவளுக்கு ஒரு இடம் கொடுத்தான். என்ன இடம் என்றால், திருமாலுடைய திருமாலினுடைய மனதிலே ஒரு தாமரைப்பூ இருக்கிறது. அந்த தாமரைப்பூவிலே திருமகள் அமர்ந்திருப்பதாக வரலாறு. அதனால் இன்றும் என்ன சொல்லப்படுகிறது என்றால், மகாலட்சுமியினுடைய படம் வீட்டிலே இருக்க வேண்டும், இருந்தால் நல்லது. அதை பூஜையில் வைத்துக் கொள்வார்கள். உலக விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறும், உலகியல் விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறும். பணம், காசு, செல்வம், தங்கம், வைரம், வைடூரியம், நகைகள், இவைகளுக்கெல்லாம் அது கடவுளாக இருக்கிறது இந்து சமயத்தில். அந்த படம் இல்லைன்னா கூட திருமாலினுடைய படம் இருந்தால் போதுமானது. அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் வரும் என்று வைணவ சித்தாந்தம் பேசுகிறது. அதனால் திருமாலை ஒரு பெரிய ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார்கள் இந்து சமயத்தில். ஏன் என்றால், திருமாலினுடைய மனதிலே எப்பொழுதும் மகாலட்சுமி உட்கார்ந்திருப்பதாக படம் போட்டிருப்பார்கள். அங்கே தான் வைத்து கொண்டிருக்கிறார் அவர். மனதிலே தான் ஒரு மனிதனை நாம் வைத்து கொள்ள வேண்டும். மனதினால் எண்ணினால் தான் நமக்கு அன்பு இருக்கிறது என்று பொருள். அன்பு ஆணிடம் காட்டினாலும் சரி, அன்பினை பெண்ணிடம் காட்டினாலும் சரி, அது உலகத்திற்கு மற்றவரிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உலகிலே இருக்கின்றவர்களுக்கு அதிலே சந்தேகம் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்களாக இருந்தால் கூட ஒரு நண்பனை மனதிலே வைத்து கொண்டிருப்பீர்களே ஆனால் அந்த மனிதனிடத்தில் நீங்கள் அன்பு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். காசு கொடுக்க வேண்டாம், பொருள் கொடுக்க வேண்டாம், மனம் கொடுத்தால் போதுமானது. அதனால தான் திருவள்ளுவர் கூட, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்திலன் ஆகுலன் நீரப்பிர அப்படின்னு சொன்னார். மனதிலே அழுக்கு சிறிதளவு ஏதாவது ஒரு ரூபத்தில் இருக்குமேயானால், எப்பேற்பட்டவர்களாயிருந்தாலும் அவர்கள் நம்மை அன்போடு வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுவதற்கு வழியே இல்லை. சொல்லலாம் அன்பாகத்தான் இருக்கிறார்கள், உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியாதா,
நான் பார்த்திருக்கிறேனே, என்ன இவ்வளவோ விஷயங்கள், அதனால் அன்பு, இதனால் அன்பு, அதனால் அன்பு சொல்வார்கள். ஆனால் சமயம் வரும்பொழுது அவர்களால் உதவி செய்ய முடியாது. ஏதோ எந்த விதமான கை கரங்கொடுத்து காக்கின்ற உதவி கூட செய்ய முடியாது. ஆனால் ஒரு மனிதனுக்கு பணமோ காசோ எதுவும் கொடுக்க வேண்டாம், வாயினால் கூட எதுவும் சொல்ல வேண்டாம், மனதிலே அவனை வைத்து விட்டீர்களே ஆனால் அன்பு தானாக பிறந்துவிடும். அன்பு என்கின்ற உணர்வு, அது ஒரு உணர்வு. கிள்ளினால் எப்படி உடம்பிலே உணர்வு தெரிகிறதோ அதுபோல் அன்பு என்பது உணர்வு, அது நமக்கு தெரிய வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது, வைஷ்ணவ சித்தாந்தம் சொல்லுகிறது. அன்போடு கண்ணனைப்பார், அன்போடு திருமாலைப்பார், அன்புடன் சிவலிங்கத்தைப்பார், பக்தி உடனே பிறந்துவிடும். உன் தலையிலே இருக்கிற மூளை தானாகவே வேலை செய்யும். அது எப்பொழுது, மன உடம்பு வேலை செய்யும் பொழுதுதான் வேலை செய்யும். அதனால்தான் மனமிருந்தால் மார்க்கமுண்டு என்கிற பழமொழி எல்லாம் பிறந்திருக்கின்றன. மனமிருந்தால் மார்க்கம் உண்டுப்பா, எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு நம்ம தேசத்தில் சொல்லுவாங்க. மனம் இருந்தால் வழி இருக்கும், கட்டாயமாக எல்லாவற்றிற்கும் வழிபிறக்கும். வழிபிறக்காத செயலே கிடையாது. எல்லா செயல்களும் உலகத்தில் நினைத்தால் வெற்றி பெற்றே தீரும், அதுதான் இதனுடைய கருத்து ஆகும். அதனால் மனம் என்னும் மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அது திருக்குறள். அது மனத்துக்கண், மனதின் கண், மனதை நோக்கும் பொழுது அதிலே கசப்பு இருத்தல் கூடாது. அது யாருக்கு தெரிய வேண்டும்? எனக்கே தெரிய வேண்டும். உங்களை பற்றி நான் அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் என் மனதை நான் கண்கொண்டு பார்க்குங்கால் என் மனதிலே எந்த விதமான கசப்பும் உங்களை பற்றி இருக்கக்கூடாது, சிறிதளவு கூட. அதுதான் மனத்துக்கண் மாசு இளன் ஆதல். அப்படி ஆவதற்கு ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையை பார்த்து சிறிது சிறிதாக உணர்ந்து உன்னை அப்படி ஆக்கிக்கொள் என்று சொன்னார் வள்ளுவர். அதே கருத்து தான் இங்கே திருமால். அதனால் மகாலட்சுமியை என்ன செய்தான், உன்னை என் மனதிலே வைத்திருக்கிறேன் போதுமா என்று கேட்டான். அம்பிகை உணர்ந்து விட்டாள். அதனால் நான் எங்கு வேண்டுமானாலும் இருப்பேன், கவலைப்பட வேண்டாம், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி திருமால் அன்பு செய்கிறான் என்பதை நன்றாக தெரிந்து கொண்டு விட்டாள் மகாலட்சுமி. அதனால் திருமாலினுடைய மனதிலே தேவி மகாலட்சுமி இருப்பதாக வைணவ சித்தாந்தம் சொல்கிறது. அதனால் ஒரு வீட்டில் திருமாலினுடைய படம் இருந்தாலே மகாலட்சுமி இருப்பதாக அர்த்தம். அங்கே அருளும் பொருளும் தழைத்து ஓங்கும். இது உண்மை. ஒம்பது திக்கு, எட்டு திக்குகள் இருக்கின்றன. அதில் ஒரு திக்குக்குடைய கடவுள் திருமால். அந்த திருமாலை வழிபட்டு அருள் பெற்றவர்கள் 12 பேர். சிவபெருமானை நினைத்து மனதினை அவனுக்கு கொடுத்து அன்பு செய்து அருள் பெற்றவர்கள் 63 பேர். அதுபோல் திருமால் என்ற கடவுளை அவனுக்கு தங்களுடைய மனதினை கொடுத்து அன்பு செய்து அதனால் அருளை உடனே அந்த இடத்திலேயே தட்சணத்தில் பெற்று அருளை பெற்று நாடெல்லாம் தெரிந்தவர்கள் அவனுடைய அழகிலேயே நினைத்து 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 காலத்தை போக்கியவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்ந்து கிடந்தவர்கள் ஆழ்வார்கள். குளத்திலே ஆழ்ந்து போய்விட்டார், அதுபோல் பக்தியிலே ஆழ்ந்து கிடக்கின்றார் ஆழ்வார் என்று பெயர். அதிலே திருமாலுக்கு 12 பேர் ஆழ்வார்கள், 13 பேர் மொத்தம் ஆழ்வார்கள். தினமும் நான் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஆழ்வார்கள் 13 பேர். அதிலே ஒரு ஆழ்வாராய் திகழ்ந்தவர் திருவில்லிபுத்தூர் என்ற ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த ஆண்டாள் பெண்மணி. அவர் திருமாலின் அருளை பெற்றார். அது உங்களுக்கு தெரியும், அவருடைய கதை சொல்ல வேண்டியதில்லை. பெரியாழ்வாருடைய திருமகள், மகளும் தந்தையுமாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்தார்கள். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பழைய காலத்துக்கு சரித்த அது. திருமாலை மனதினால் நினைத்தாள். அதனால் கல்லையும் நேசிக்கலாம், ஒரு மனிதனையும் நேசிக்கலாம், அந்த அளவுக்கு அன்பு அதிகமாக உள்ளவர் அவர். அவர் தந்தையாருக்கு அது தெரியாது, இவ்வளோ அன்பு இருக்குது அவளுக்கு அப்படின்னு தெரியாது. அதனால்தான் அவர் என்ன செய்தார், திருமாலை நேசிக்க ஆரம்பித்து விட்டார். பகவானை காதலிக்க முடியுமா? ஒரு மனிதனிடத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈர்ப்பு வரலாம், நியாயம் சித்தாந்தங்கள் இருக்கின்றன, அது எப்படியோ என்னமோ வைத்துக்கொள்ளுங்கள்.
ஆனால் அதே சித்தாந்தம் பகவானை ஒருவர் காதலித்தார், அதனால் அவருக்கு பெருமைகள் ஏற்பட்டன, அதே மாதிரியான உணர்வுகள் வந்தன என்று சொன்னால் அது எப்படி அது சரியாக புரிந்து கொள்ள முடியாது. அது அவரவர்களுக்கு ஏற்பட்டால் தான் தெரியும். ஆனால் நாயகி நாயக பாவம் என்று ஒன்று இருக்கிறது, அது சமயத்துறையிலே அந்த கருத்து இருக்கிறது. இறைவனை தலைவனாகும் என்று அந்த தலைவனை பற்றி நினைத்து பூஜை செய்தல் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. காமாட்சி அம்மனை அந்த வண்ணம் நினைத்து பூஜை செய்தவர்கள் இருக்கிறார்கள். இறைவன் எந்த வடிவில் இருந்தாலும் அவனை தன்னுடைய மனதிற்கு உகந்தவனாக நினைத்து தேவி பூஜை செய்ததாக வரலாறு காஞ்சிபுரத்திலே. காஞ்சிபுரத்தில் காமாட்சி பாலாற்றங்கரையிலே அமர்ந்து கொண்டிருந்தாள். தினம் தினம் பாலாற்றங்கரைக்கு செல்லுவாள். இது புராண காலத்து கதை. செல்லுவாள், மணலிலே சிவலிங்கத்தை செய்வாள். கைலாயத்தை விட்டு ஏதோ காரணத்தால் வந்துவிட்டாள் பூமிக்கு. பூமியிலே தன் கணவனுடைய உருவை ஒரு குறிப்பாக பிறர் பார்க்கக்கூடாது என்பதற்காக அவன் உருவத்தை செய்ய மாட்டாள். அதாவது டிராயிங் போடுறது, நாம் ஒரு பேப்பரில் டிராயிங் போட்டால் நம்ம டிராயிங் யாராவது பார்த்துருவாங்க இல்லையா, அதுபோல் ஒரு கருத்து இதில் நாயகி நாயக பாவத்தில். என்னென்ன, நான் நினைக்கின்ற ஒருவருடைய படத்தை வேறு ஒருவரும் பார்க்கக்கூடாது, அப்படி பார்க்காமல் இருந்தால்தான் அந்த உருவத்திற்கு எந்த விதமான தோஷமும் வராது. எனக்கு மட்டுமே அந்த உருவத்தை நன்றாக தெரியும். அதற்கே உயர்ந்த காதல் என்ற பெயர். காதலிலே பலவிதமான காதல்கள் இருக்கின்றன. ஒரு பெண் இந்த மாதிரியான உயர்ந்த வித காதலை செய்யலாம், ஒரு ஆணும் இந்த விதமான ஒரு உயர்ந்த காதலையும் செய்யலாம். இத்தகைய உயர்ந்த காதலை செய்கின்ற ஆணும் பெண்ணும் ஆண் பெண்ணையும் பார்த்திருக்க மாட்டான், பெண் ஆணையும் பார்த்திருக்க மாட்டான். அந்த வகையிலே செல்லுகின்ற ஒரு மன உணர்வுக்கு, பெரிய உணர்விற்கு காதலிலே ஒரு பெரிய உணர்வு என்று பெயர். அது நாயகி நாயக பாவத்தில் வரும். எப்பொழுது வரும், பகவானை நீங்கள் போய் அடைய வேண்டும் என்று உங்களுடைய தலையிலே கர்மா இருந்தால், கர்மா எழுதியிருந்தால். இப்போ கூட நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அத்தனை பேரும் யாரோ ஆனால் இருக்கலாம். உங்கள் தலையில் சுவாமியை போய் அடையணும்னு பகவத் கர்மா இருந்ததுன்னு வச்சுக்கோ, நீங்கள் ஜோதியில் கலந்து பெரிய மனுஷனாய் உலகெல்லாம் தெரியணும்னு இருந்ததுன்னு வச்சுக்கோ, நீங்கள் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் எங்கள் பெண் பிள்ளையாக இருந்தாலும் இந்த கர்மா தலையில் இருந்தால் உங்களுக்கு இந்த நாயகி நாயக பாவம் என்பது வந்துவிடும். திடீர்னு ஒரு நாளைக்கு வந்துடும் கோவிலில். அதை இந்து சமயம் சொல்லுகிறது. அதுபோல அதை அதையெல்லாம் சொல்லுகின்ற பல கதைகள் இருக்கின்றன. அதிலே ஒன்று தான் நான் காமாட்சி அம்மன் கதையை உங்களுக்கு சொன்னேன். மனுஷால் கதையை சொல்லாமல் தேவர்களின் கதையை சொன்னேன். காமாட்சி அம்மன் பூமிக்கு வந்து விட்டாள். காமாட்சி என்றால் அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி அப்படின்னு பேர். அம்பாளுக்கு மூணு பேர் இருந்தது. அவளுடைய கண் பார்வைப்பட்டாலே எல்லா விதமான உலக செல்வங்களும் உடனே வந்துவிடும் என்பதுதான் பரமேஸ்வரன் காமாட்சிக்கு அளித்த ஒரு பெரிய வரமாகும். அந்த வரத்தை கொண்டு கைலாயத்தில் வாழ்ந்த தேவி ஏதோ சில காரணங்களால், வேறு ஒரு புராணத்தின் காரணமாக, பூமியில் பிறந்து விட்டாள். நான் என்ன செய்வது அப்படின்னு, உனக்கு நாயகி நாயக பாவம் வரும், அந்த சமயத்தில் நீ என்னை வந்து அடைந்து விடலாம், இல்லை என்றால் நானாக வந்து உன்னை அழைத்து கொண்டு போய்விடுவேன், ஆட்கொண்டு விடலாம், போய்விடுவேன். இந்த நாயகி நாயக பாவம் என்பது ஒரு பெரிய காதல் மையன்பர்களே. இது வந்துவிட்டால் பிரிந்து இருக்கின்ற கணவன் மனைவிமார்களாக இருந்தாலும், ஏதோ பல பெரிய சிறிய காரணங்களால் பிரிந்திருந்தாலும், எவராலும் சேர்த்து வைக்க முடியாது என்றிருந்தாலும், இந்த நிலை இருக்குமேயானால் இது ஒரு பெரிய சத்கர்மா என்ற பெயர், பூர்வகர்மா. இது இருந்தால் கணவன் எங்கிருந்தாலும் ஓடி வந்து அழைத்து கொண்டு போய்விடுவான். அதுபோல பெண்மணியும் அந்த ஆண்மகனை போய் கட்டாயம் அடைந்து விடுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டு பேரும் துல்லியமானவர்களாக இருப்பார்கள், பெரிய உயர்ந்த சுத்தமானவர்களாக இருப்பார்கள், பாதுகாக்கப்படுவார்கள். ஏன், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தும் இல, வேறு ஒன்றும் அவரை செய்யாது, வழி நடத்தாது,
மாசில்லாத மனம் ஒன்றை நீ கொன்ற காரணத்தால் அவர்களுக்கு இந்த பெரிய நிலை ஒன்றே கிடைக்கும் என்று வள்ளுவர் 2500 ஆண்டுகளுக்கு முன் 3000 ஆண்டுகளுக்கு முன் தன்னுடைய குரலிலே சொல்லுகின்றார். இந்து சமயம் இந்த நாயகி நாயக பாவத்தை சித்தாந்தங்களில் வைத்திருக்கிறது. அது பலருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது எல்லா நாயன்மார்களுக்கும் இது ஏற்படும் பொழுது எப்போவாவது ஒரு சமயம் ஏற்படும். அப்போ அந்த சமயத்தில் ஒன்று ரெண்டு பாடல்கள் பாடுவார்கள். அந்த நாயகி நாயக பாவத்தை வெளியிடுகின்ற வகையாக இருக்கின்ற பாடல்களை நாயன்மார்களும் பாடுவார்கள். ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு அவ்வளோதான் இருக்கும். ஆழ்வார்களும் அந்த மாதிரி 10 பாட்டு 5 பாட்டு அந்த மாதிரி பாடுவாங்க. ஆழ்வார்கள் ஏன் கொஞ்சம் ஜாஸ்தியாக பாடுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டால், திருமால் என்றால் விருப்பப்படக்கூடிய தெய்வம் அப்படின்னு பேர். ஏன்னா காக்கும் கடவுள், காப்பாற்றுறவனை எப்பவும் அதிகமாக விரும்புவார்கள். இது இயற்கை. எல்லா வகையிலும் காப்பாற்றுகின்றார் என்று சொன்னால் அந்த கடவுளை எல்லோரும் விரும்புவார்கள். அது வழக்கமாகிவிட்டது. காப்பாற்றுகின்ற கடவுள் அழகாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கு வைத்திருக்கிறான், சக்கரம் வைத்திருக்கிறான். சக்கரத்தால் எப்பொழுதும் அவன் சம்ஹாரம் செய்ய மாட்டான். மிகவும் இக்கட்டான நிலை வந்தால்தான் சக்கரத்தை ஏவிவிட்டு அவன் சம்ஹாரம் செய்வான் அப்படின்னு அவனுக்கு பேர் திருமாலுக்கு. அதனால் எப்பவும் சாந்தமூர்த்தி. கையில் சங்கு வைத்திருக்கிறான். பெரிய வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரண மனிதர்களுக்கு சங்கு கண்ணுக்கு தரிசனமாக வேண்டும். சங்கு கண்ணுக்கு தரிசனமானால் வாழ்க்கை வெற்றி அடைந்தோம். அது உண்மை மெய்யன்றிய சத்தியம் எண்ணிக்கூட. சங்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா வெற்றி கிடைச்சிடும். ஏனென்றால் வெற்றி கிடைத்த பிறகுதான் பெருமாள் அந்த சங்கை ஊறுவார். அதுவரை எடுத்து ஊத மாட்டார், கையிலேயே வைத்து கொண்டிருப்பார். இது அவருக்கு பெயர் உண்டு. இதுபோல் காமாட்சி அம்மன் அந்த உயர்ந்த நிலையிலே பூமியில் பிறந்து விட்டால் என்ன செய்வதுன்னா, தன்னுடைய புருஷனுடைய படத்தை கையால் போட்டு தினந்தனம் போட்டு பார்த்துட்டு எவ்வளோ நேரம் பார்த்துட்டுருக்கணுமோ அவ்வளோ நேரம் பார்த்துக்கொண்டே இருப்பாள். தண்ணீர் கிடையாது, ஆகாரம் கிடையாது, ரொம்ப கவனித்து கொண்டே இருப்பாள். அது கைலாயத்தில் சிவபெருமானுக்கு தெரிந்துவிடும். சரி, பூமிக்கு சென்று அவளை அழைத்து வர வேண்டும், நம்மை நினைக்கிற அளவள் அப்படின்னு. இந்த படத்தை தேவேந்திரனும் பார்க்கக்கூடாது, வேறு யாரும் மனிதர்களும் பார்க்கக்கூடாது. பார்த்து விடுவார்களோ என்று சொல்லி உடனே பூஜை செய்வதை போன்று ரெண்டு மலரை போட்டு விட்டு அழித்து விடுவாள். இதை இப்படி செய்வது வழக்கம். அது மணலிலே போடுவாள். அவள் பாலாற்றங்கரையிலே அமர்ந்திருந்ததுனால் அந்த காலத்தில் டிராயிங் பேப்பர்லாம் கிடையாது. அதை அம்மையார் கையிலே விரலினால் போடுவாள். பாலாற்றங்கரையிலே அமர்ந்திருப்பதாக காமாட்சி அம்மன் இருக்கிறது பற்றியல, அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. தினம் தினம் இந்த மாதிரி கையால் போட்டு 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 அழிச்சுடுறோமே, அதனால் கொஞ்ச நேரம் அதிகமாக என்னுடைய தலைவனை நான் பார்த்து கொண்டிருக்க வேண்டுமே, என்னுடைய கணவனை நான் பார்த்து கொண்டிருக்க வேண்டுமே. யாரும் இல்லாத இடம்தானே, காலை நேரம் பூஜை செய்வதற்காகத்தானே ஆற்றங்கரைக்கு வந்திருக்கிறோம், அதனால் நான் அதை பார்க்கணுமே அப்படிங்கும்போது சிவபெருமான் கட்டளை விட்டான். எப்படியோ அப்படியே செய்ய, உன் மனம் எப்படியோ அப்படியே செய் என்று சொன்னார். ஒரு மனிதனுக்கு சுதந்திரத்தை கொடுத்தால்தான் வாழ்க்கை சுவையாக இருக்கும் என்பர்களே, அது இந்த துறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாராக இருந்தாலும் சரி, 10 பேர் 15 பேர் நீங்கள் ஒரே வீட்டில் குடும்பம் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், 2 ஆண் பிள்ளைகளும் இருக்கலாம், 2 பெண்களும் இருக்கலாம், எல்லோரும் இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், வேறு யாராக இருக்கலாம். மனிதனுக்கு எப்போது ரொம்ப பெரிய எல்லா டியூட்டியையும் செய்வான், எப்போ ரொம்ப ஒழுக்கமாக இருப்பான் அப்படின்னா மனச்சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும். மனச்சுதந்திரம் பெண்ணுக்கும் வேண்டும், ஆணுக்கும் வேண்டும். மனச்சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி விட்டீர்களே ஆனால் நீங்கள் என்ன தான் பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணால் கூட கடைசியில் ஒரு காலத்தில் கடைசியில் கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துருவாங்க. மனம் சுதந்திரமாக இருக்க வேண்டும். ஆனால் அது தவறு எதுவும் செய்யாது, அந்த சுதந்திரத்தை கட்டுப்படுத்தக்கூடாது. அதனால் இங்கு சிவபெருமான் மனச்சுதந்திரத்தை கொடுத்திருந்தான் காமாட்சி அம்மனுக்கு. பெருமாளும் அதுபோல் திருமகளுக்கு மனச்சுதந்திரம் கொடுத்திருந்தாள். அதனால்தான் சாதாரணமாக என்ன சொல்கிறது, வைஷ்ணவத்தில் மகாலட்சுமி எங்கு வேண்டுமானாலும் இருப்பாள். மகாலட்சுமி பணம் தானே, தங்கம் வைரம் பணம் காசு போக்குவரத்து இதெல்லாம். அதை என்ன சொல்கிறது பழக்கம், சாதாரணமாக பணம் நிறையா இருந்துன்னு வச்சுங்க, பணம் சுத்தமான இடத்துல தான் இருக்கும்னு சொல்லவே முடியாது. மகாலட்சுமி வந்து சுத்தமான இடத்துல தான் இருப்பான்னு சொல்ல முடியாது. அவளுக்கு யாராவது நல்ல சத்கர்மா பண்ணியிருந்தா, பூர்வ ஜென்ம புண்ணியம் நிறையா பண்ணியிருந்தா அங்கே மகாவிஷ்ணு இருக்கணும்னு நினச்சிட்டா இவ போய் அங்கே இருந்துருவாள். அதனால் அங்கே செல்வம் வந்துடும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. முன்காலத்தில் என்ன சொல்லுவது வழக்கம், நீங்கள் யாரும் தவறாக நினச்சக்கூடாது.
எதாவது சொல்லி இப்போ கிடையாது நம்ம ஊரில். இது கள்ளு கடையிலும் மகாலட்சுமி இருப்பாள், இருக்க மாட்டான்னு சொல்ல முடியுமா? காசு எங்கேயும் நடமாடும், காசுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. காசினுடைய ரூபமாகத்தான் மகாலட்சுமி இருக்காள் என்று சொல்லப்பட்டிருக்குது. தங்கத்தின் ரூபமாகத்தான் மகாலட்சுமி இருக்காள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகாலட்சுமி அதனால்தான் இறைவன் என்ன செய்தான், உன் இஷ்டம் உனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறேன், நீ எங்கு வேண்டுமானாலும் போ, யாருக்கு வேண்டுமானாலும் அனுகிரகம் செய், ஆனால் உன்னை நான் இழக்கக்கூடாது என்பதனால் என் மனதில் ஒரு தாமரை வைத்திருக்கிறேன், அதிலே நீ உட்கார்ந்து விடு என்று பெருமாள் தன் மனதிலே அவளை வைத்துக் கொண்டிருக்கிறான் இந்த காரணத்தால். ஆனால் அம்பாளுக்கு சுதந்திரம் இருப்பதனால் அவள் நினைத்தால் யாருக்கும் நன்மை செய்வாள். அதுதான் மகாலட்சுமி பூஜையை நினைக்காதவர்களே இல்லை, செய்யாதவர்களே இல்லை. செய்ய என்று சொன்னால் உடனே செய்வார்கள். ஏனென்றால் அவளிடத்திலே அப்படி ஒரு மனதிலே அன்பு. ஏனென்றால் இந்த உலகத்தை வாங்க வேண்டும் என்றால் அவளுடைய தயவு இருந்தால்தான் உலகத்தை வாங்க முடியும். ஆனால் இந்த உலகத்தையே வாங்க வேண்டாம், அதை விட வேண்டும் என்று சொன்னாலும் மகாலட்சுமியின் தயவு தான் வேண்டும். மகாலட்சுமி இருந்த பிறகுதானே அவளை விட வேண்டும் இல்லையா? பட்டணத்தார் உலகத்திலேயே பெரிய பேர் வாங்கினார், அவர் எல்லாவற்றையும் துறந்தார். அவர் அனைத்தையும் துறப்பதற்கு அவர் ஏராளமான பொருளை முதலில் வாங்கி பெரிய செல்வந்தராக இருக்கத்தானே வேண்டும். இருந்தால்தானே துறக்க முடியும், கையில் இல்லாமல் எப்படி துறப்பது? அதனால் அவரை பார்த்து ஒரு புலவர் கேட்டார், நீரும் திருமகளை வைத்து கொண்டுதான் இருந்தீர் முதலில், இப்பொழுதுதான் துறந்தீர்னார். அதுபோல அவர் யாரை திருமகளை வைத்துக்கொண்டுன்னா திருமகளுடைய அனுகிரகம் இருந்தால்தான் உலக இயல் வாழ்க்கை என்பது நன்றாக நடக்கும். அதையெல்லாம் திருமால் கோயிலை பற்றி சொல்லும்போது சொல்லுவார்கள் வழக்கமாக. அது இந்த பாடல்களில் வருகின்ற காரணத்தால் நான் அதையெல்லாம் உங்களிடம் சொல்லுகிறேன், வேறு ஒன்றுமில்லை. இதெல்லாம் நூற்றாண்டுகள் நூற்றாண்டுகள் கடந்த பழைய பாடல்களாகும். திருமங்கை ஆழ்வார் பாடியது அதுபோல மனதிலே தன் கணவனை நினைத்து கொண்டு இதை யாரோ பார்த்து விடுவார்கள், அதனால் தன்னுடைய காதல் குறைவு பெற்றுவிடும், தினமும் தினமும் மணலிலே அவனுடைய உருவத்தை போட்டு அழிக்கிறோம், பிறர் பார்த்தாலும் பரவாயில்லை, அது என்ன என்று அவர்களுக்கு புரியக்கூடாது, அதுபோல நாம் ஒரு படம் வரைய வேண்டும் அவளுக்கு என்று காமாட்சி நினைத்தாள். அதுதான் சிவலிங்கம். இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா, சிவலிங்கத்தை முதல் முதல்ல செய்தவள் காமாட்சி அம்மன் தான். மணலிலே சிவலிங்கத்தை செய்தாள், தண்ணீரை கொண்டு வந்து தெளித்து மணலை ஒரு மாதிரியாக பிசைஞ்சு கெட்டியாக செய்து ஒரு சின்ன சிவலிங்கம் பண்ணி அதை வச்சுட்டாள். குறுக்க போகிறவங்க வராங்க, போகிறவங்க வராங்க, இதை பார்த்தாங்க, என்னமோ தெரியல, யாரோ ஒரு சின்ன பொண்ணு வைத்தியம் பிடிச்சிட்டு சொல்லிருக்கு, அதுக்கு என்னமோ விளையாடணுன்னு தோணுது, இது ஏதோ பொம்மை செய்து வைத்து விளையாடுகிறது, இது என்ன பொம்மையோ, அர்த்தமே தெரியலையே, என்னமோ இப்படி இருக்கு அப்படின்னு நினச்சி அம்பாளுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சு. ஆஹா, நம்ம புருஷனுடைய உருவம் யாருக்குமே தெரியலையே, அதனால் பரவாயில்ல, இப்போ பரவாயில்ல, எப்படியோ போட்டோம், அவன் கொடுக்க எடுக்க போனாலும் கூட நாம் இன்னும் கொஞ்சம் நேரம் அவனை பூஜை பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் அவனை பார்த்து கொண்டிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த சிவலிங்கத்தை செய்து அதை பூஜை செய்து கொண்டிருப்பாள். பாலாற்றங்கரையிலே, பாலாறு என்பது அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறதெல்லாம் காஞ்சிபுரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது, இப்பொழுது இல்லை போல் இருக்கிறது, தண்ணி இல்லாதில் ஓடிக்கொண்டிருந்தது. இது தேவி பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று வெள்ளம் வந்துவிடும், கரைந்து போய்விடும், அப்புறம் போயிடுவாள். இப்படி தினந்தனம் தினந்தனம் செய்து கொண்டே இருந்தாள். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அவளுக்கு அந்த நான் சொன்னேனே அந்த உணர்வு அம்பிகைக்கு, அதனால் இந்த சிவலிங்கத்தை கட்டி கொள்ளுகிறாள் இந்த ஓடி வருகின்ற வெள்ளத்தை தடுப்பதற்காக. அது சின்ன வயது குழந்தை, அதனால் அதுக்கு தெரியவில்லை நாம் தடுக்க முடியும் இந்த வெள்ளத்தை, ஆனால் இது வேகமான வெள்ளம், இது வந்தால் இதன் எந்த தடுப்புக்கெல்லாம் அது நிற்காது, கரைந்து போய்விடும் தெரியாது. உடனே அந்த இடத்துல சிவபெருமான் கைலாயத்திலிருந்து பூமிக்கு வந்து காஞ்சிபுரம் வந்து விட்டான். காஞ்சிபுரம் வந்து தேவியினுடைய அந்த பக்தியை பார்த்து தன்னுடைய உருவத்தை காண்பித்து அந்த இடத்திலேயே அவளை வந்துவிடு என்று அழைத்து கொண்டான் என்பது காமாட்சி அம்மனுடைய சிறிய வரலாறு ஆகும். கலியுகத்திலே அதே ஏகாம்பரநாதர் கோயில் என்று ஆகியது. ஏகாம்பரேஸ்வரர் கோயில் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் காமாட்சி அம்மனுடைய கோயில். அது இப்போ வந்து அங்கே கோவில் போய் பார்த்துருக்கலாம் நீங்கள், அது சிவன் கோவில், பெரிய கோவில், சிவபெருமான் இருக்கிறார். அம்பாள் வந்து காமாட்சி அம்மன் தனியாக இருக்கு, காஞ்சிபுரத்தில் தனியாக இருக்குது, அங்கே தனியாக இருக்கும், கோவிலுக்குள்ளே இருக்க, அங்கே எல்லா சிவன் கோயில்லையும் இந்த மாதிரி அம்மன் கோயில் உள்ளே இருக்க, சுவாமின்னா அம்மன் கோயில் இருக்கணும் இல்லையா, இருக்காது.
ஏன் கேட்டிங்கனாக்க, அம்மன் வெளியிலே பூஜை செய்து கொண்டிருந்தாள் தனியாக. பரமேஸ்வரன் அவளை சந்திக்க வரும்பொழுது கலியுகம் பிறந்து விட்டதாக வரலாறு. அதனால் அந்தந்த இடத்துல சிவபெருமான் கோயில் தனியாக நிற்கும், தேவி தனியாக காமாட்சி அம்மனாக தனியாக அமர்ந்திருப்பாள் பீடத்தின் முன்னே தவம் செய்து கொண்டிருக்கிறாள் என்பது காமாட்சி அம்மன் கோயில் வரலாறாகும். அதுபோல மெய்யன்பர்களே, இங்கே திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்லுகிறார், ஏ பெருமாளே நீ, நான் காமாட்சி அம்மனுக்கு சொன்னேன் பார்த்தீர்களா, அத்தகைய நிலையில் நீ இருக்கின்றாய் போலும், அத்தகைய நிலையில் நீ ஒருவரும் திருமகளை கண்ணால் பார்க்கக்கூடாது என்கின்ற நிலையில் நீ இருக்கின்றதை போன்று தெரிகிறது. நீ அவளை மனதிலேயே வைத்திருக்கின்றாயே, இந்த ரகசியம் எல்லாருக்கும் தெரிகிறது, அவளுக்கும் திருமகளுக்கும் தெரிகிறது. உங்களுக்கு இத்தகைய ஒரு பெரிய விருப்பம் இருக்கிறதா, அதனால் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம். திருமாலே, உன் படத்தை வைத்தாலே எங்களுக்கு செல்வம் வரும். காரணம், உன் உருவத்தை வைத்தாலே கலியுகத்தில் எங்களுக்கு செல்வம் வரும். காரணம், உன் உருவத்தின் மனதிலே மகாலட்சுமியின் உருவத்தை சிறிது சிற்பிகள் செய்வார்கள். அதனால் மகாலட்சுமி இல்லாத இடமே இல்லை. தனியாக வைத்து பூஜை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தனியாக வைக்க வேண்டும் என்று சொன்னால் தனியாக சிலை செய்து வைத்துக் கொள்ளலாம், படம் வைத்துக் கொள்ளலாம், பூஜை செய்யலாம், அவள் அருள் கிடைக்கும். அப்படி வழியில்லை, கிடைக்கவில்லை என்றால் திருமாலின் படத்தை வைத்தாலே போதும் என்று அந்த ஒரு கருத்து இதில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கருத்தை வைத்து இவர் இந்த பாடலை பாடுகின்றார், திருமங்கை ஆழ்வார். அதனாலே மெய்யன்பர்களே, இந்த பாட்டை நான் படித்து விடுகிறேன். இது கொஞ்சம் கடினமான பாடல். காற்றினை காற்றினை புனலை தீயை கடிமதில் இலங்கை செற்ற இந்த வரிகள்லாம் எதுக்கு சொல்கிறாருன்னு கேட்டிங்கனாக்க, இது ஒரு அகத்துறை பாடல், அகத்தை பற்றிய பாடல். அதனால் மறைவாக இருக்கும் கருத்துக்கள். அது திருமகளின் அனுகிரகம் எங்கெல்லாம் குறைகிறதோ அங்கெல்லாம் வீரமுள்ள கடவுள்கள் வந்து தோன்றுவார்கள். வீரமுள்ள கடவுள்கள் அவர்களுக்கு கோயில்கள் ஏற்படும், அவர்களை பிரதிஷ்டை செய்வார்கள். அனுகிரகத்தை பெற, அருளை பெற அதை வேண்டுகின்றவர்கள் துடிப்பார்கள். இதுதான் அதனுடைய கருத்து. இது உட்கருத்து. ஏன் மனதிலே இடம்பெற்ற ஒருவளுடைய கோயில், ஒருவளுடைய இடம் பணம் செல்வம், யாருடைய மனதிலே, திருமாலின் மனதிலே ஒரு இடம் பிடித்து அதை மட்டும் தனது கோயிலாக கொண்டு வழங்குகின்றவள் தேவி திருமகள். இப்பொழுதும் இந்த இந்து சமயத்தில் ஐந்து கடவுள்களை வைத்து கோயில் பிரதிஷ்டை கட்டாயம் செய்ய வேண்டும். இப்பொழுது தனித்தனியாக கட்டுகிறார்கள். ஆதி காலத்திலிருந்து ஆகம விதிப்படி ஒரு கோயில் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் ஐந்து கோயில்கள் ஒரு கோயிலுக்குள்ளே இருக்க வேண்டும். அது ஒன்று பிள்ளையார் கோயில், மற்றொன்று முருகன் கோயில், அது அங்கே இருக்கும் ஈசான்ய மொழியிலே. பிள்ளையார் கோவில் இந்த பக்கத்தில் இருக்கும். இப்படி வந்து வளமாக சுற்றி போகும்பொழுது முதலிலே பிள்ளையாரை சந்திக்க வேண்டும். வலிமையான கடவுளை முதலில் பார்த்து வலிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். வலிமையை பெற்ற பின் செல்வம் வந்துவிடும், நமக்கு அருளும் வந்துவிடும். வலிமை முழுமையாக இருந்தால் அதுதான் செல்வம். யாரொருவனுக்கு உடல் வலிமை 100% முழுமையாக இருக்கிறதோ அவன் வலிமையானவன் மட்டுமல்ல, அவன் மாபெரும் செல்வந்தன். மகாலட்சுமி அங்கு வந்தே தீருவாள். அரைகுறை வலிமையாக இருந்தால்தான் சம்பாதிக்க வேண்டும், தானாகவே செல்வம் வர வேண்டும் என்றால் முழுமை வேண்டும். அதுக்குத்தான் விநாயகர் பெருமான் அங்கே வச்சுருக்கேன். அந்த விநாயகனை பார்த்து விட்டு உடனே எல்லாவற்றையும் பெற்று விடுவார்கள். பிறகு ஞானத்திற்காக முருகப்பெருமானை அங்கே ஈசான்ய மூலையில் பார்ப்பார்கள்.
அங்கே சென்று ஞானம் வேண்டுமென்றால் அவனை கேட்பது மயில் வீரன் அதை தருவான். அதே அங்கே வலிமையும் செல்வத்தையும் பெற்று வீரத்தையும் பெற்றுவிட்டால் அங்கிருந்து நேராக திரும்பி வரும் பொழுது சிவன் கோயிலுக்கு வருவதற்கு முன்னால் திருமாலின் கோயிலே அந்த இடத்திலே பார்ப்பார்கள். வைத்திருக்க வைக்கப்பட்டிருக்கிறதே பாடல். ஏன் திருமால் அழகு உள்ளவன், திருமால் அழகிற்கு கடவுள். மால் திருமால் என்றால் திரு என்றால் பெருமை பொருந்திய, மால் என்றால் நல்ல தமிழிலே பெருங்காதல் அப்படின்னு அர்த்தம். பெரிய ஈர்ப்புத்தன்மையை கொண்டிருக்கின்ற ஒரு கடவுளுக்கு திருமால் என்று பெயர். அதனால் திருமால் என்கின்றவன் எல்லா கோயில்களிலும் அழகு உள்ளவனாகவே அவனை வைத்திருப்பார்கள். பட்டு வேட்டி கட்டி கொண்டிருப்பான், நகைகளை போட்டு கொண்டிருப்பான், நின்று கொண்டிருப்பான், அமர்ந்து கொண்டிருப்பான், படுத்து கொண்டிருப்பான், இதெல்லாம் போட்டிருக்கும். படுத்துக்கொண்டு எங்கேயாவது கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? படுத்து கொண்டிருக்கும் பொழுது மனிதர்கள் தலையிலே பூ வைத்துக் கொள்வார்களா? வைடவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது? மனிதனுக்கு படுத்திருக்கும் பொழுது அவன் தலையிலே பூ வைத்தால் தப்பு. ஆனால் மனிதனை காப்பாற்றுகின்ற கடவுள் படுத்து கொண்டிருந்தால் கழுத்திலே மாலை போட்டு கொண்டிருக்கலாம். அது திருமாலுக்கு பெருமை. காரணம், அவன் யோக நிதிரை செய்கிறான். என்ன எப்படி சொல்லுவீர்கள்? கீழே பாம்பு இருக்கும், பாம்பின் மீது படுத்து கொண்டிருந்தால் அந்த மனிதன் தூங்க மாட்டான். அவன் மனித உருவில் இருந்தாலும் தூங்க மாட்டான். பாம்பென்றால் படையும் நடங்கும். அதனால் சகல கலைகளையும் தெரிந்த ஆயிரம் தலை கொண்ட ஆதிசேஷன் என்கின்றவன் ஒரு ஜென்மத்திலே திருமாலுக்கு படிக்கையானான். அதுக்கு அரவணையான், அரவு என்றால் பாம்பு, அரவினை அணைத்து கொண்டிருக்கவன். அவனுக்கு என்ன பெருமை பேசப்படுகிறது? திருமால் நின்றால் குடையாகி விடுவான். யாரு? பாம்பு தலையில் குடையாகிவிடும். நிழல் வேண்டும் என் பெருமானுக்கு. நின்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம். பெருமாள் உட்கார்ந்தா உடனே பாம்பு சிம்மாசனமாயிடும், அது மேலே உட்கார்ந்துப்பான். கிடந்தால் பூம்பட்டாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். தலையை சாய்ச்சான்னா கீழே பட்டு போல பாய் மாதிரி ஆகிடுவான். அதனாக அதுபோல படுத்தால் பாயாகவும், அவன் உட்கார்ந்தால் சிங்காசனமாகவும், நின்றால் நிழல் தருகின்ற மரமாகவும் குடையாகவும், இப்படி சதாசர்வகாலமும் சேவை சாதிக்கின்றதைப் போன்று உனக்கு பாம்புகள் ஒரு ஜென்மத்தில் சேவை செய்தன, ஆதிசேஷன் சேவை செய்தான். அந்த ஆதிசேஷனுடைய வடிவத்திலே ராமாவதாரம் எடுத்த காலத்தில் லட்சுமணன் ஆதிசேஷனுடைய வடிவம். அதனால்தான் கோபம் கொண்டு விளங்கினான். இலக்குவலனுக்கு மட்டும் கம்பராட்டாழ்வாரை பற்றி நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா? அவர் சொன்னார், கம்பர் சொன்னார், லட்சுமணன் எப்பொழுதும் கோபப்படுவான், கண்கள் சிவந்திருக்கும், அண்ணன் சொல்வதை கேட்க மாட்டான், சொல்லுவதைப் போன்று இருக்கும். ராமாயணத்தில் அவர் ராமரை எதிர்ப்பதை போன்று இருக்கும். இல்லை, அண்ணனுக்காகவே வாழ வேண்டும், அண்ணனுக்காகவே வாழ்ந்தால் போதும் என்று தன் வாழ்க்கையை அண்ணனுக்காகவே முடித்து கொண்டான் அவன். அப்படிதான் அதில் வரலாறு, ராமாயணத்தில் வரலாறு. காரணம் என்ன என்றால், அவன் அதற்கு முதல் ஜென்மத்திலே அத திரேதாயுகத்திலே பாம்பன் வடிவம் ஆதிசேஷனுடைய பிறப்பு. ஆதிசேடனுக்கு கோபம் அதிகம். ஆதிசேடன் தான் உலகிலேயே மிகுந்த கல்விமான், எல்லா வித்தைகளையும் அறிந்தவன். இப்பொழுதும் என்ன ஒரு கருத்து சொல்லப்படுகிறதுன்னா, ஆதிசேஷனை நீங்கள் குருவாக வைத்து ஏதாவது படிப்பை ஆரம்பித்தீர்களே ஆனால் பெரிய பெரிய வித்தையெல்லாம் வந்துடும். அதற்கு எப்படி பூஜை செய்வார்கள் என்று கேட்டீர்கள் ஆனால், பாம்பனுடைய விக்கிரகம் சின்னதாக பல இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, நாகர்னு சொல்லிட்டு இருக்குங்களே, அது வச்சுருவாங்க ஒரு பலகையில், கோலம் போட்டு வச்சுருவாங்க. வச்சுட்டு வச்ச உடனே திரை ஒன்று மாட்டேன், சின்ன வெள்ளை திரை இந்த மாதிரி திரை எதிரில் போட்டுருவாங்க. திரைக்கு இந்த பக்கம் இருந்து பூஜை பண்ணணும், திரையை அகற்றி பார்க்கக்கூடாது. ஏனென்றால் எப்பொழுதும் விஷத்தை கக்கி கொண்டிருப்பான், கோபத்தை உடையவன். திருமாலை விட்டு நான் பிரிந்திருக்கிறேன், என்னை தனியாக வைத்து வழிபடுகிறார்கள், தனியாக நாகராஜா என்று சொல்லுகிறார்கள். நான் தனித்து இருக்க வேண்டியவன் அல்ல, நான் பார்க்கடலுக்கு செல்ல வேண்டியவன். அங்கே என்னுடைய பெருமான் படுத்து கொண்டிருப்பான், அவனுக்கு நான் பூம்பட்டாக கிடக்க வேண்டும், கீழே பாயாக கிடக்க வேண்டும். என்னை தனியாக வைத்து பூஜை செய்தால் என்ன? அப்பொழுது ரிஷிகள் எல்லாம் சொன்னார்கள், உனக்கு இவ்வளவு கல்வி, இவ்வளவு தந்திரம், இவ்வளவு யந்திரம், இவ்வளவு மந்திரம் எல்லாம் தெரியுமே, நாங்கள் பெருமாள்கிட்ட வந்து உட்காந்து இதெல்லாம் படிக்க முடியுமா? அவருக்கு எவ்வளவோ வேலை இருக்குது, அதனால் உன்னையும் தனியாக ஒரு விக்கிரகமாக்கி கோயிலில் வைத்து ஆகம ரீதியாக பூஜை பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மாதிரி பூஜை பண்ணால் முடியாது, எங்கிட்டேருந்து வர விஷத்தை உங்களால் தாங்க முடியாது, எனக்கு கோபம் அதிகம் அப்படிங்கும்பொழுது சுவாமி தான் சொல்லி கொடுத்தார்,
அவனுக்கு கோபம் தணிய வேண்டும், என்னையே அவன் நினைத்து கொண்டிருக்க வேண்டும், அந்த அதுக்கு வழி வச்சிருங்க அவனுக்கு. அதனால் அவனுக்கு அதுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க. அவனுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு நீங்கள் அவனை மனையில் உட்கார வச்சு அவன் எதிரில் ஒரு திரையை போட்டுருங்க. அவன் பாம்புங்கிறதுனால ஏன் திரை போட்டிருக்குன்னு அவனுக்கு தெரியாது. எதுக்கோ திரை போட்டிருக்குன்னு புதுசு புதுசுன்னு சீருவான். அவ்வளோதான், நீங்கள் திரைக்கு அந்த பக்கம் உட்காந்து நீங்கள் பூஜைகளை எல்லாம் செய்தீர்களே ஆனால் ஆதிசேஷனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் என்று திருமால் சொல்லியிருக்கிறார். அதனால் மகாலட்சுமி உன் இதயஸ்தானத்திலே வீற்றிருக்கிறாள், ஆதிசேஷன் சகலகலா வல்லவனாய் கல்வி உள்ளவனாய் இருக்கிறான். இத்தனையும் இருப்பதனால்தான் திருமால் சாந்தமூர்த்தியாக இருக்கிறான். மையம்னர்களே, இவ்வளோ விஷயம் கையில் வைத்து கொண்டிருக்கிற திருமாலுக்கு கோபம் வருமா? வரவே வராது. அதனால் அந்த கருத்தை இந்த பாடலிலே வைத்து திருமங்கை ஆழ்வார் இதை திருவரங்கம் ஸ்ரீரங்கத்திலே உள்ள பெருமாளுக்கு பாட்டாக பாடுகின்றார் என்று சொல்லி நீங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் மனதிலே பக்தி வருவதற்கு இதை எண்ண வேண்டும். என்பதை நான் சொன்ன கடைசி லைன் மாத்திரம் வச்சுங்க, மற்றெல்லாம் எப்படி வேணால் இருக்கட்டும். அது சொன்னல பக்தி வருவதற்கு இதை எண்ணுதல் வேண்டும், கொஞ்சம் எண்ணுதல் வேண்டும். இப்போ நான் சொல்லி முடித்தேன் பார்த்தீங்களா, டோட்டலாக எவ்வளோ சொல்லி முடித்தேன். பக்தி வருவதற்கு இதை எண்ணினால்தான் முடியும். ஒன்றும் இப்போ கண்டு மூண்டு காமாட்சி அம்மன் மாதிரி சரி பக்தி வரணும், நாம் மாத்திரம் அவரை எப்படியாவது பார்க்கணும். ஆமாம், நாம் செய்கிறது போகிறதெல்லாம் இன்னொருத்தருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அதை பார்க்கவே வேணாம், பக்தி வரும் நமக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கதையே உங்களுக்கு ஒரு பக்தி மன உணர்வை கொடுத்து விடும். மன உணர்வு என்பது ஒரு நிமிஷத்தில் ஏற்படும் என்பவர்களே, வேறுக்கு நானே சாட்சி, வேறு ஒன்றும் இல்லை. அது இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு இது காலை நேரமாக இருக்க முடியாதுங்கிறதுனால நீங்கள் அப்படி இப்படி 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 ஒன்றில் ரெண்டில் ஒன்றில் ரெண்டில் தொடர்ந்து எப்பயாவது இங்கேயோ அங்கேயோ அங்கேயோ வரும்போது நீங்கள் என்னை கவனிங்க, என்னை பற்றி விசாரிங்க, எல்லாம் விசாரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சு போயிருக்கும், ஓஹோ இவர் இந்த மாதிரியாகத்தான் செயல்படுகிறார் அப்படின்னு. யான் செயல்படுவது எல்லாம் மையன்பர்களே மிகுந்த அவையடக்கத்தோடு சொல்லுகிறேன், உண்மையிலேயே நான் ஒரு சைஃபர், ஒன்றுமே தெரியாதுங்க. ஆனால் என் நினைவில் ஒன்றுமே நிற்காது, என் மனசில் இறைவன் சாட்சியாக சொல்லுவேன், அழுக்கு கிடையாது, கெட்ட எண்ணம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. கண்ணை மூடிக்கொண்டு விடுவேன் எப்போவுமே. ஆமாம், அனைத்தையும் எனக்கு இது மாதிரி ஒரு நொடியில் எந்த பெயரை சொன்னோமோ அந்த பெயரை சொன்னவுடன் அது என்னுடைய சித்தத்திலே பட்டு தெரித்து வெளியிலே வந்துவிடும். அதைத்தான் எல்லோரும் பாடுகிறார்கள், அது உண்மைதான் மேம்பில்லை. அதுக்கு ஆங்கிலத்தில் இன்டலெக்ட்னு பேர். இது இங்கே இருக்குது, இந்த ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் இங்கே ஊசி போட்டு குத்தினா அந்த ரெண்டு மூளையில் இருக்கு ஒரு செல், அது அது அப்புறம் இந்த ரெண்டு பக்கத்தில் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டு பக்கம், இது ரெண்டும் உலகத்திலேயே எல்லா மக்களுக்கும் கடவுள் நினைவை தானாக இயற்கையாக ஏற்படுத்தி விடுகின்ற மூளைப்பகுதி. இது மற்ற சமயங்களில் வேலையே செய்யாது இந்த ரெண்டும், இது கடவுளை நினைத்தால்தான் வேலை செய்யும். இது ரெண்டும் இந்த ரெண்டு இடமும் இந்த இடம் வேலை செய்யும் பொழுது உலக நினைவுகள்லாம் மறந்து போயிடும். அப்போ தான் அருளாளர்களாக நீங்கள் உடனே தட்சணம் ஆவீர்கள். அதைத்தான் நம்ம ஊரில் பல பல இடங்களில் சித்தமெல்லாம் எந்த சிவமயமே அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த சித்தம் சித்தம் சிவாயனமை என்று இருந்தால் சத்தம் சதாசிவம், சத்தம் அவன் தான் போடுவான், நாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவனே பேசுவான், கல்வியாய் பேசுவான், கடலாய் பேசுவான், எல்லாமே அவன்தான், உடலாய் இருப்பான் என்று நீங்கள் எண்ணுதல் வேண்டும். அதனால் இங்கே திருமங்கை ஆழ்வார் பெருமாளினுடைய மூன்று புராண கதைகளை இந்த எட்டு லைனில் வச்சுருக்கார். அந்த எட்டு லைனில் வச்சுருக்கும் போது அவர் என்ன சொல்கிறார், இந்த மூணு புராணங்களும் ஏற்பட்டதற்கு காரணமே திருமாலுக்கு ஏற்பட்டதற்கு காரணம் என்ன, மகாலட்சுமி அவளை விட்டு கொஞ்சம் விலகி போயிட்டா, அதனால தான் இந்த மூணு கதையும் அவருக்கு ஏற்பட்டது. அது மகாலட்சுமி மட்டும் அவளை விட்டு விலகி போகாத இருந்தால் இந்த கஷ்டமெல்லாம் எதுக்கு வருது, வரவே வராது. அன்பு செலுத்துகின்றவர்கள் தங்கள் அருகிலேயே இருந்தால், நமக்கும் அன்பு இருந்தால் இரண்டு பேருக்கு மத்தியிலே செல்வம் தான் இருக்கும், சண்டையே இருக்காது. இதை ரெண்டு பேரும் ஆண்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் பெண்களாக இருந்தாலும் சரி, ஒருவர் ஆண் ஒருவர் பெண் நின்று இருந்தாலும் சரி, இவர்கள் குடும்பம் நடத்தினாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக இருந்தாலும் சரி,
இங்கேயும் அன்பு இருக்கணும், அங்கேயும் அன்பு இருக்கணும். அன்புன்னா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? அது ஏதோ புது பொருள்னு நினைக்காதீங்க. அது செய்ய முடியாதுன்னு நினைக்கிறதுக்கு காரணம் அதை சரியாக யாரும் விளக்கலை. மன உணர்வு என்பது தான் அன்பு. இந்த மனதை பற்றி கொள்ளுகின்ற ஒரே இடம் விளக்கு எரித்து விட்டு விளக்கையே பார்ப்பது. ஒரே செயல் கொஞ்ச நேரம் இருக்கணும், இல்லை அது பார்க்க முடியலையா. அம்பாள் கோயில்னா அம்பாள் கோயிலே தினமும் போயிட்டு காலை மட்டும் பார்க்கணும் போதும் இல்லையா. பெருமாள் கோயில் போனீங்களா, திருப்பதியாக தூரக்கு திருப்பதி கிட்டே போக முடியாது, அது வேறு இவ்வளோ இது. அது கீழே இருக்குது, பெருசாக பாதம் இருக்குது பார்த்தீங்களா, அவர் அவர் கால் ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா. அது தூரத்துலேருந்து பார்த்துருங்க, பார்த்துட்டு அப்புறம் கண்ணை மூடினீங்களா உங்களுக்கு அந்த பெருமாளுடைய பாதம் தெரியும். முடிஞ்ச வரைக்கும் அதை கண்ணை விட்டு மறைகிற வரைக்கும் அதை கண்ணை மூடிண்டே அதை பார்க்கணும். அந்த பாதம் தெரியும் போது மனசு அமைதியாயிடும். அந்த மூச்சு காற்று தானாகவே அந்த யோக சித்தியை செய்து மன உணர்வை தூண்டி விட்டணும். அந்த மனதை கிளறி விடுகின்றவர்கள் யார், மனதை கிளறி விடுகின்றவர்கள் யார், அதுவே அன்பு. மனதை கீறி வெளியே எடுப்பவர்கள் யார், அது அன்பு. மனதை கிளறி விடுவது அம்பாள் கோயில்தான். மனதை கிளறி விடுவது நடராஜாவை பற்றிய பாட்டு கேட்டுட்டு அவனையே பார்க்கறது. ஆனால் தயவு பண்ணி நீங்கள் என்ன பண்ணால், அவனை கொஞ்சம் பார்க்கணும். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, ஸ்டேர், ப்ளீஸ் ஸ்டேர், கொஞ்சம் அவனை உரைச்சி பாருங்க. பார்த்த விக்கிரகம் தான். நான் இப்போ சொன்ன ஒன்று உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது பார்த்தீங்களா. பார்த்த விக்கிரகத்தையே மறுபடியும் மறுபடியும் பார்த்ததற்கு 63 நாயன்மார்கள் பார்த்ததுக்கு காரணம் என்ன, நாளுக்கு நாள் புதுசு புதுசாக ஏதோ தலையிலேருந்து வந்துக்கிட்டே இருந்தது, அதனால தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நமக்கு போர் அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, பார்த்ததையே திரும்பி திரும்பி பார்க்கணுமா, பார்த்த கோயிலுக்கே திரும்பி திரும்பி போகணுமான்னு நம்மளே சொல்கிறோம். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தலையிலேருந்து ஒன்றும் வெளியே வரலை. அதனால இந்த போர்டம், போரிங் அப்படிங்கிறது வருது. தயவுசெய்து மையன்பர்களே அது வரக்கூடாது, அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். அதனால் நீங்கள் மன உணர்வு வருவதற்கு இறைவனை கண்கொண்டு விழித்து பார்த்தல் வேண்டும், முழித்து பார்த்தல் வேண்டும். அப்பொழுது நீங்கள் விளக்கையும் பார்க்க வேண்டும். அவங்களுக்கு ஒரு சிறிய தந்திரம் சொல்லித்தரேன், அது அவனை விழித்து பார்க்கும்பொழுது அருகில் உள்ள எரிகின்ற விளக்கையும் பார்க்க வேண்டும். அது ரெண்டும் பார்த்தாதான். அதனால் தான் கோயில்களிலே நிதம் நிதம் செய்யப்படுகின்றன. சுவாமி அந்த கருத்தை திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே இங்கே வைத்திருக்கிறார். எனது பெருமானை நான் பார்த்தேன், அவரை தவிர எனக்கு ஒன்றும் வழியில்லை, அவனே தான் என்னை காப்பாற்றினான் அப்படின்னு சொல்லி இவர் லட்சக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கிறார். தமிழிலே உள்ள எல்லா இலக்கணத்திலும் பாடல்கள் பாடியிருக்கிறார் என்று அவருடைய பெருமையினை நான் சொல்லி இதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறேன். அது இன்றைக்கு 3 ராகங்களில் பிரித்து பாடினா தான் அது நல்லாயிருக்கும். ஏன்னா 3 புராணமாக இருக்குது. 3 புராணம் சொல்லணும். வணங்குகின்ற